அழகா வேற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க வண்டி வச்சுக்கிட்டு. குத்துறதுலாம் இல்லை, ரேஷ் டிரைவிங் ப்ரோ மேக்ஸ் தான். ஒன்னும் சில மணி நேரத்துல நம்ம வந்து ராஜஸ்தான் விட்டு வெளில போயிடுவோங்க. இதுதான் கடைசி வீடியோ இந்த அழகான ராஜஸ்தான் ட்ரிப்புக்கு. இப்போதான் நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமான அழகான பயங்கர ஹாண்டடான ஒரு ஃபோர்ட்டை விசிட் பண்ணிட்டு வந்தோங்க. இந்த ஃபோர்ட்டு பேரு பாங்கட் ஃபோர்ட்டு. வீடியோ பார்க்கலாம் பாருங்க, செம்ம திகிலா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய்டு சிட்டிங்க. ஏகப்பட்ட கதை, ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரின்னு இருந்துச்சு. சரி விடுங்க, இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ராஜஸ்தான் ட்ரிப்பை அழகாக முடிச்சுட்டு வி ஆர் சைனிங் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் கோயிங் டு டெல்லி. டெல்லியிலேருந்து எங்கே போக போகிறோம்னு தெரியாது. இப்போதுக்கு நம்ம டெல்லி போக போகிறோம். டெல்லி எப்படி போனேன்னு ஒன்றும் தெரியாது. சரி, ரொம்ப பேசாத, ஆக்ஷனில் காட்டு அப்படின்றீங்களா? வாங்க பார்த்துக்கலாம். முதல்ல இங்கேருந்து வெளில போகிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம் வாங்க. இந்த உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் பக்கம்லாம் வந்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் ஆகும்போது கேர்ஃபுல்லாக இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலா நமக்கு போட்டுருவாங்க கரும்பு ஜூஸில், அதாவது மசாலான்னு சொல்லிட்டு. செம்ம கன்றாவியாக இருக்கும். எனக்கு காலா நமக்கு பர்சனலாக பிடிக்கும், பட் இதோட சத்தியமங்கலம் சாப்பிட முடியாதுங்க. பயங்கர கன்றாவியாக இருக்கும். மசாலா நோ பையான்னு சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி நார்த் சைடில் கரும்பு ஜூஸ் வாங்கினீங்கனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது புளிஞ்சது பார்த்தீங்களா, சக்கை மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ நான் இருக்கேன். செம்ம டயர்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டு இதுதான், இதுதான் வந்து நம்ம காலைல வந்து இறங்கின இடம். இப்போ என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாது தான், டைரெக்ட் டெல்லி பஸ் கிடையாதாங்க இங்கேருந்து. இப்போது டைரெக்ட் டெல்லி பஸ்ஸு காலையில் 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்புமா, நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வண்டி மட்டும்தான் டைரெக்ட் டெல்லி பஸ் தான். இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது டெல்லி போகிறதுக்கு. அதில் ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானாகாசி போய் ஒரு 3 பஸ் மாதிரி டெல்லி போகலாமா, இல்லைனா இந்த பக்கம் தோசா போய் மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சி போகலாமா. ட்ரெயினே 4 மணிக்கு பஸ்னா அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இங்கே போய் எங்கேயும் உட்காரலாம் முடியாது. அதுக்காக தான் நான் பார்க்குறேன் பஸ்ஸே போயிடலாமல் 3 பஸ் மாதிரி ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப ட்ரெயின் பிளாக் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி டெல்லி பஸ் லாக் ரெடியாக. அந்த வண்டி தான் இப்போ தானாகாசிக்கு 11 மணிக்கு எடுப்பானா வச்சு. கூட ஒரு குழப்பமாக இருக்குது, ட்ரெயினில் போனால் சில்லுனு போயிடலாமேன்னு. ஒரே ட்ரெயின் தான் டைரெக்டாக போயிடுது, நான் 3 பஸ் மாறணும் வச்சு. இந்த ரூட்டில் நமக்கு வந்து டைம் கரெக்டாக அமைஞ்சிதுன்னா ராஜஸ்தானோட வால்வோ பஸ் நம்ம ட்ரை பண்ணலாங்க. பார்க்கலாம் வாங்க. அலுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. அலுவான்றது நம்ம கேரளா நினப்பாவே இருக்கு, எனக்கு தெரில. இந்த சைடில் ஒரு இடம் இருக்கான், அங்கேயே நம்மளுக்கு வால்வோ பஸ் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கான். லெட்ஸ் ட்ரை அவர் ஹோப். ஆ போலியே கடமை பூத் ஆ கே பூத் பூத் கரே ஜெய்ப்பூர் ஹைவே புடிச்சிட்டோம்னா போதும். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜெய்ப்பூர் ஹைவே புடிச்சா ரொம்ப தூரம் சுத்து, ஓட்ட பஸ் இருந்தாலும் நீங்க இப்படியே போய் சேர்ந்துருங்க அப்படின்றாங்க. எனக்கு ஜெய்ப்பூர் ஹைவே புடிச்சா ராஜஸ்தானோட வால்வோ பஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. செம்ம கம்ஃபர்டபுளா இருக்குமா? நான் மட்டும் தான் வண்டியில் இருக்கோம், பட் ஆனாலும் 11 மணிக்கு எடுத்துருவோம் அப்படின்றாங்க. வச்சு துறவா கதவை. ஃபைனலி ராஜஸ்தானை விட்டு கிளம்பியாச்சுங்க. கண்டிப்பாக வந்து மிஸ்லானா பண்ண மாட்டா ராஜஸ்தானை, ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஏன்டா மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் அந்த அளவுக்கு இருக்குங்க. இதே நான் டிசம்பரில் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஃபேமிலியோட டிசம்பர் மாதத்தில் வந்தேன், ராஜஸ்தான் விட்டு போகிறோம்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி எனக்கு சுத்த ஃபீலிங்லாம் இல்லைங்க, வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே கிளம்புறேன். ஏன்னா இந்த வெயில் விட்டு நான் வெளில போகலாம்ல, எதுக்குள்ள சுற்றி சுற்றி காட்டுறேன்னா உங்களுக்கே புரியும். அதோட முக்கியமான மேட்ரு, நம்ம 4 நைட்டே கிளம்பி வேற ஒரு கூலிங்கான இடத்துக்கு போகிறோம். அதனால தான் இவ்வளோ ஜாலியாக இருக்குது. வாங்க சஸ்பென்ஸோட ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் அந்த இடம் ஒன்று என்னன்னு நானே டிசைட் பண்ணல. ஏங்க இந்த ஊர்லலாம் இந்த மாதிரி மாடிஃபைட் வண்டி எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்ம தீவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி. இங்கே பாருங்க, அது பம்ப் செட்டுக்கு போடுற மோட்டர் தானே, அதை வச்சு டிராக்டர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. யாரு தான் இதெல்லாம் இவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமா மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு புல்லட் மாதிரியே ஒரு டிராக்டர் பார்த்தோம்ல, இங்க பம்ப் செட்டு மோட்டரை வச்சு டிராக்டர் ரெடி பண்ணிருக்காங்க. ஒரிஜினல் டிராக்டர்னா அப்படி இருக்கும், இவங்க அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எந்த நேரத்துல சொன்னோமோ தெரியல, வெயில் அதிகமா இருக்கு, கிளம்புறதுனால சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிங்க நிப்பாட்டிருக்காங்க. ஏதோ டீ சாப்பிட்றதுக்காக போட்டு பின்னி எடுக்குதுங்க. வெயில் கார் டெசர்ட்டில் கூட இந்த அளவுக்கு வெயில் அடித்த மாதிரி தெரியல. இந்த இடத்துல இந்த அடி அடிக்குது வெயில், சுத்தமாக முடியலங்க. அப்படியே கைட்டாக கிரி 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 கிரின்னு வருது. திருக்கு மறுபடியும் கரும்பு ஜூஸ் போடலாமான்னு கூட இருக்குங்க.
இது ஏதோ ஒரு இன்டீரியர் ஏரியா போல இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கவே உங்களுக்கு. நல்ல இந்த இன்டீரியர் ராஜஸ்தான்லாம் வந்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற அந்த வைபே வச்சு செஞ்சிடும். அப்படி இருக்கு. இங்கே வந்து ஒன்று நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது. பாருங்க எல்லாம் எப்படிதான் பார்க்குறாங்கன்னு தெரிலப்பா, ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம போகிறது தான் மெயின் ரூட்டான்னு தெரியலங்க. ஏன்னா எங்கள் ஊர் கும்போணத்தில் மினி பஸ் இப்படி தான் சந்து சந்தா பூந்து போவான். அந்த மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான கிராமத்துக்குள்ளே இது சந்து சந்தா பூந்து போயிட்டுருக்குங்க இந்த வண்டி. இன்றைக்குள்ளே போய் சேருவானான்னு கூட தெரியல. ஏய் எவ்வளோடா சுற்றி போவேன், அதுவும் வெயில் சும்மா பட்டே கிளப்புது. இத்தனை நாளாக நான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணல, இன்னைக்கு ஏன்னு தெரியல எனக்கு இவ்வளோ வெயில் ஃபீல் ஆகுது. உட்கார முடியலங்க, அப்படியே அனல் அப்படியே கக்குது. ராஜஸ்தானில் நான் ஒரு 2-3 வாரங்கிட்டு இருந்திருக்கேன், இந்த அளவுக்கு வெயில் நான் எங்கேயுமே பார்க்கல. தார் டெசர்ட்டில் கூட பார்க்கலாம் தான் சொல்லுவேன். பயங்கரமாக இருக்குது இந்த கிராமம் பாருங்க. ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி கிராமம், ஒரு கிராமமாக ஒரு சந்தா சுற்றி சுற்றி போயிட்டுருக்கான். கண்டிப்பாக இது மெயின் ரூட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸுக்காக எல்லா இடமும் அப்படியே சுற்றி சுற்றி போகுதுங்க. பாருங்கள் ட்ரெடிஷ்னல் வீடு எப்படி இருக்குன்னு, எல்லாம் அப்படியே சொங்கிவே படுத்திருக்காங்க வெயில் தாங்க முடியாமல். இங்கே இப்போ போயிட்டே இருக்கிறச்சு நடு வழியில் ஒரு குரூப் மறித்து ஏறிச்சுங்க பஸ்ஸில். ஏறிட்டு எல்லார் கையிலையும் வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக ஜூஸ் கொடுக்க போகிறாங்களாம். வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜஸ்தான் மக்கள். இது வந்து ரெகுலராக இங்கே பண்ணுறது தானா, இங்கே கரும்புசுன்னு நினைக்கிறேன். வாளி நெறியாங்க அப்படியே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோட்டில் வர எல்லாருக்கும் தராங்க, மோஸ்ட் நீடெடுங்க இந்த வெயிலுக்கு. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் நல்லா ஜிலி ஜிலி ஜிலுன்னு இருக்கும்போல. நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா எழுப்புனாங்க, எழுப்பிட்டு இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்குறாங்க. பாருங்க கொஞ்சம் பாசமாக கூப்பிடுங்கப்பா, நீங்கள் பண்ணுறதான் பார்த்தா பயமாக இருக்குது. சர்வீஸ் தாங்க பண்ணுறாங்க, ஆனால் அதை கொஞ்சம் பாசத்தோடு பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க மறிக்கிறத பார்த்தால பயமாக இருக்குது. பெல்வாரியா கேங்கான்னு சொல்லிட்டு தூள் மக்கள்லாம் பயங்கர பாசக்காரங்க, ஆனால் செய்யறத வந்து கொஞ்சம் பாசத்தோடு செஞ்சால் பரவாயில்ல. அவங்க காட்டுற பாசமே கொஞ்சம் டெரராக தான் பாருக்கு. கரும் ஜூஸ் இப்படி அள்ளி குடுக்கிற ஒரே கேங் இவங்களா தாங்க இருப்பாங்க. நல்லா பாத்துக்கோங்க, இவங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஒரு சூப்பர் சொல்றாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்காங்க. அவங்க வீடு உள்ள போல இருக்கு, கென்ன கிண்ணமா எடுத்துட்டு வரதுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பேரல் பேரலாம் எடுத்துட்டு வராங்க ஜூஸ். யார் யா நீங்க, யார் சாமி நீங்க? ரைடு 1 ஓவருங்க மக்களே. வெயில் பட்டையெல்லாம் கிளப்பல, சட்டையே கிளப்புது அந்த அளவுக்கு இருக்கு வெயில். வெறும் 38 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம தானாகாசி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தாச்சு, வெள்ளரிக்காய் வாங்கியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லாம் தேவைப்படும். அடுத்த ஸ்நாக்ஸு லைட்டாக சாப்பாடு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நம்ம அடுத்த ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டியதான். அங்கேயே நம்மளுக்கு டெல்லி வண்டி கிடைக்குமா பாருங்க எப்படி இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இங்கே வெள்ளரிக்காலாம். எந்த ஊர்லேருந்து வருதுன்னு தெரில, ஆனால் எக்கச்சக்க வெள்ளரிக்காய் விற்கிறாங்க. அப்படியே வந்து கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்குது இது பார்க்கும் போது. காணா பண்ணுறதுக்கு எங்கெங்க எங்கள் பக்கத்தில் நல்ல ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அந்த பானிபுரி நைட்டை ஒரு பானிபுரி போட்டுட்டு அவர் சொன்னார், இங்கே எதிர்க்க இங்கே போங்க செம்மையாக இருக்கும் சர்க்கார் இது அப்படின்னாங்க. என்னடான்னு உத்து பார்த்தா நம்ம அம்மா உணவங்க தாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் தான். இங்கே கவர்மெண்ட்டோட உணவகம் இருக்குங்க. இங்கே இப்போ இருக்கான்னு தெரியல, இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். இங்கே 8 ரூபாங்க சப்பாத்தி தாலி, 2 ரூபா சேர்ந்து தரமாட்டாங்க, அது வேறு விஷயம். இங்கே நீங்கள் சாப்பிட்ணுன்னா கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட்டுட்டு உங்கள் மூஞ்சி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, உங்கள் பேர் அப்பா பேர் இதெல்லாம் சொல்லிவிட்டு கம்ப்யூட்டரில் ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிட முடியும். நம்ம அம்மா உணவங்க நேராக உள்ள பேரை சாப்பிட முடியாது. இப்போ வந்து நம்ம தாலி வாங்குவோம் வாங்க. அக்மார்க் ராஜஸ்தானி தாலிங்க, சுக்கா ரொட்டி, அப்புறம் 2 சப்ஜி, 1 தால் ஃப்ரை. இன்னும் நிறைய பேரும் சாப்பிட்றாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து ஆழ்வார் போகிறதுக்கு நம்மளுக்கு பஸ் வந்துருக்குங்க. சீட் இருக்க மாதிரிதான்னு தெரில, ஏது ஒன்றும் ரொம்ப தூரம் போனோம். சீட்டு ஐயோ சீட்டே இல்லையே. எங்க வண்டி ஏதோ ஸ்ரீ கஸ்கா டைகர் ரிசர்வ் வழியெல்லாம் போகுதுங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிறதுலையே பெஸ்ட் சீட்டு கிடச்சிருக்கு. நம்ம டிரைவர் தலைவரார் ஓவரா கிராஸ் டாக் பண்ணிட்டே இருக்காருங்க. இப்ப என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. இப்போ வந்து
இருக்கு இல்லையே பெஸ்ட் சீட் கிடைச்சிருச்சு தட் இஸ் கேபின் ரைடே இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க ஏதோ ஒரு டைகர் ரிசர்வ்குள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம செம்ம சீட்டாக இருக்குங்க எல்லாம் நம்மளதான் அப்படியே வாட்சிங்க இது வந்து இப்போ நல்லா பழகிடுச்சு அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கேபின் ரைடு இங்கேருந்தே பக்கம் தான் வந்து ஒரு 1 hour ரீச் ஆயிடுவோம் இந்த பஸ் டிக்கெட் 45 rupees மூணு பஸ் 50 rupees அடுத்த டெல்லி பஸ் எவ்வளோ தலைவன் வர்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க வண்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்சதா இல்லை ரேஷ் டிரைவிங் ப்ரோ மேக்ஸ் தான் வர்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்க தர்ணி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வண்டியில் ஏறலாமான்னு யோசிக்கிட்டு இருந்தேன் கீழே அப்புறம் தான் பார்த்தா இந்த வண்டியில் ஏற மட்டும்தான் செம்ம மிஸ் பண்ணிட்டு பாருங்களேன் மரணமாஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு இதில் வேற நம்ம கிட்ட கிராஸ் டேக் வேற அப்பப்போ வீடியோ எடுக்கிறதே அவ்வளோ புஷ்டமாக இருக்கு எல்லா கேமராவும் அவ்வளோ ஃபோக்கஸிங்க இல்லை நம்ம ஆள் வேற கிராஸ் டேக் மேலே கிராஸ் டேக் போடுதலை போடுதலை ஸோ ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸே இங்கே தெரிக்க விட்டுட்டு போயிட்டு இருக்காரு அதுதான் இங்கே ஹைலைட்டாக இருக்குது போடு போட்டு வீட்டுலாம் எதுவும் நிப்பாட்டுறதா இல்லை வண்டி அச்சில் வச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான் அரே சார் தேக் தோலியே வீடியோ பண்ணுறீங்க ஒரு சரியான ரைடை முடிச்சுட்டு வந்தாச்சுங்க ஆளுவாருக்கு இந்த ஆளுவார்லேருந்து நமக்கு இப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது ஹாஃப் அன் அவருக்கு ஒரு டெல்லி பஸ் இருக்காங்க இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பஸ்ஸு ஹரியானா பஸ்ஸு ராஜஸ்தான் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு மூணு வகையான பஸ் இருக்கான் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் போயாச்சுங்க ஹரியானா தான் ஒன்று நம்ம போகல ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ நம்ம ஹரியானா பஸ் ட்ரை பண்ணுவோம் வாங்க இதில் தாங்க ஹரியானா பஸ்ஸு ஓ ராஜஸ்தான் பஸ்ஸா இது ஹரியானா பஸ் எதுப்பா தேடிக்கிட்டு இருக்கேன் இருங்க இருங்க ஹரியானா பஸ்ஸாக பார்த்து பிடிப்போம் இல்லை ராஜஸ்தான் பஸ்ஸே நல்லா இருந்தால் ஏறிடுவோம் எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே டிரைவர் கண்டக்டர்லாம் யூனிஃபார்ம்லாம் இல்லை போல் இருக்குங்க எல்லாம் ஜாலியாக அப்படியே தாங்க குறிச்ச மாதிரி போயிட்டுருக்காங்க அதுதான் இங்கே ஹைலைட்டாகவே இருக்குது யார் டிரைவர் யார் கண்டக்டர்லாம் அவங்களால கண்டே பிடிக்க முடியாது அப்படியே மக்களோட மக்களாக கலந்துருவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேவலமான விஷயம் தான் காட்ட போகிறேன் பட் செம்ம கான்செப்டுங்க எப்பயுமே வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் கட்டி வச்சாங்கன்னா சில பேருக்கு அங்கே போயிட்டு ஒன்றுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் மனசு வராது ஏன்னா ஜஸ்ட்டு 1 bathroom போகிறதுக்கு 5 rupees தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய இடத்துல ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க ஆனால் ஜஸ்ட்டு உள்ளே போனாலும் நம்ம ஊரெலாம் காசு வாங்க இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு தனி ஏரியா யூரின் போகிறதுக்கு தனி ஏரியா ஸோ யூரின் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டு வந்துக்கலாம் ஸோ யாருமே இங்கே வெளில அடிக்க மாட்டுறாங்க நம்பிக்கையோட நேராக போயிடுறாங்க நீங்கள் காசு கொடுத்துட்டு போக வேண்டியது டாய்லெட்டுக்கு மட்டும்தான் யூரின் தனியாக வெளில வச்சிட்டாங்க மூத்ரா அப்படின்னு பேர் சீரியஸ்லி அதை எழுதிருக்காங்க இது பேர் சௌச்சாலயமா அது பேர் வந்து மூத்ராலயம் யாரா லெவல் கான்செப்டுங்க சீரியஸாக அதான் எழுதியிருக்கு ஹிந்தியில் மூத்ராலயா தானா அந்த பேர் யூரின் போகிற இடம் இதெல்லாம் மாடா விளக்கி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தாங்க முக்கியமான விஷயம் எத்தனை பேர் வந்து 5 rupees கொடுக்கறதுக்காக உள்ளே போகாமல் இருப்பாங்க பாயிண்ட் தானே இங்கே ரெண்டு ராஜஸ்தான் வண்டி பல 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 நிற்கிதுங்க ஏதோ ப்ளூ லைனா நிறைய ஏதோ லைன் வச்சுருப்பாங்க போல இருக்கு நம்ம அப்புறம் பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம் இது டெல்லி போகிற வண்டி தாங்க அழகாக ஏறி உக்காந்துக்க வேண்டி தான் வாங்க நல்லா சுத்தமாக சூப்பராக இருக்கு பஸ்ஸு நம்ம இது வரைக்கும் வந்த பஸ் மாதிரிலாம் இல்லைங்க இது செம்ம சுத்தமாக சூப்பராக இருக்குது எப்படின்னு தான் தெரில டிக்கெட்டுங்க கீழேருந்து வாங்கிக்கணுமாங்க பாயிண்ட் வண்டியா அதனால் டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் இங்கேயே இங்கேயா இங்கேயே வாங்குவோம் இதாங்க மக்களின் மக்களை சீட்டிங்க லாஸ்ட் சீட்டு பயங்கரமாக தான் இருக்குப்பா லாஸ்ட் சீட்டு வாங்குறதுல ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு பக்கத்தில் எவனும் உட்கார மாட்டான் பேக் சீட்டு வேணாம் வேணான்னுவான் நான் புக்கிங் பண்ணும்போது எனக்கு பேக் சீட் கொடுங்க அப்படின்னு வாங்கினா அதெல்லாம் எனக்கு வந்து ஸ்பெஷாலிட்டியே பேக் சீட் வாங்குங்க ஜாலியாக போங்க அப்படின்னு இருக்கும் ஏன்னா இது ஹைவே தான் எக்ஸ்பிரஸ் வே வந்துடும் அப்படினாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது டிக்கெட் வில 185 rupees பெரிய பேர் 150 rupees கொடுத்துருக்கான் குர்கராம் வாங்கினீங்கன்னா 150 டெல்லி வாங்கினீங்கன்னா 180 அவ்வளோதான் டிக்கெட்டு அப்படியே ஜாலியாக கன்னியூ பண்ணுவோம் இந்த பஸ் நல்லாவே இருக்குங்க ஏதோ ப்ளூ லைன் அப்படின்னு போட்டிருக்கு ஒருவேளை ஸ்டேட்டை விட்டு வெளில போகிற வண்டிகளாம் இந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு இந்த ஆழ்வார் வந்து நல்ல பெரிய ஊர் தான் போல இருக்குங்க நிறைய பஸ் வருது ஏகப்பட்ட பஸ் இருக்குது ஹாஃப் அன் அவருக்கு ஒரு டெல்லி பஸ் போகுதுங்க இங்கேருந்து அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய ஊராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து டெல்லி கிட்டத்தட்ட ஒரு 180 kilometers நல்ல ரோடு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம ஜெய்ப்பூர் ஹைவேல கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஸோ இட்ஸ் கோன் பி குட் மணியா
அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க. பிவாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து நடு ரோட்ல எல்லாம் நிப்பாட்ட மாட்டுறாங்க அந்த சாப்பாட்டுக்கு எல்லாம். ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து போடுறாங்க. இப்ப பிவாடி பஸ் ஸ்டாண்ட்ல சாப்பாட்டுக்கு பிரேக்கு போட்டிருக்காங்க. இந்த சீட்டு செம்மையா இருக்குதுங்க. சரியான தூக்கம் ஒரு 1.5 மணி நேரம். எப்படிடா இந்த அளவு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றீங்கன்னா இப்படி அழகா சாஞ்சிக்கிறோங்க. ஏகப்பட்ட எக்ஸ்பிரஸ் பாருங்க, காலை அப்படியே உள்ள வரைக்கும் விட்டுக்கிட்டு அப்படியே செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு ஜர்னி. கேமரா யா கேமரா கிஸ் சீஸ் கா கேமரா ஏ देखने के लिए आप क्या बन रहे हो. अच्छा जी நல்லா ஒரு ஏய் பத்ரோ குல்ஃபிலாம் ஒன்றும் கிடைக்குதுங்க இந்தியாவில். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக வேறு இருக்குது. சரியான டேஸ்ட்டு. ஆழ்வார்லேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு பைபாஸ் ரோடு இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஹைவேலாம் இருந்தாலும் நம்மளால் அதில் போகமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. ஊர் உள்ள போது நல்லா குலுக்கி குலுக்கி சூப்பராக போயிட்டுருக்கு ரைடு. அதனால தான் இந்த குல்ஃபி கிடச்சிதுன்னு சந்தோஷப்படுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குல்ஃபி. அப்படியே நக்கி முடிச்சுட்டு தெரியல வேணால் கிளம்பும் போது ஒன்று ஒன்று வாங்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃபைனலி எக்ஸ்பிரஸ்வே ஹைவேக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க ஜெய்ப்பூர் டெல்லி எக்ஸ்பிரஸ்வே. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கூட்டம் ஆகிடுச்சு. கள்ளக்கண்டா நாயக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்காண்டன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க. இவ்வளோ நேரம் கூட்டமே இல்லாமல் ஜாலியாக குளிங்கினே போயிட்டோம். இப்போ குளுங்கல் இல்லாமல் கூட்டத்தை நெசிக்கிட்டு போகிறோம். விரும்பா இருக்கு. இதுதாங்க மக்களே நீங்க கேள்விப்பட்ட குருகிராம் அப்படின்னுவாங்களாங்க. இதுதான் வந்து டெல்லியோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு. நம்ம தாம்பரம் மாதிரி வச்சுக்கலாம். பட் இதுவே வந்து செம்ம பெருசுங்க. குருகிராம்ன்றதே ஒரு பெரிய இடம். இப்போ வாங்க ஒன்று வர 50 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது. டெல்லி உள்ளார போகிறதுக்கு, டெல்லி நியூ டெல்லிலாம் போகிறதுக்கு ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட் தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த வண்டி காஷ்மீர் கேட்டு அதெல்லாம் தாண்டி அப்படியே வாங்க ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். சூரியன் வந்து பின்பக்கம் வந்துச்சுங்க நமக்கு சன்செட்டு போது. இந்த இடத்துலலாம் ட்ராவல் பண்ணும்போது இதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சூரியன் செட் ஆகும். நம்ம குஜராத்தில் இருக்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஜெய்ப்பூரில் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஜெய்சல்மரில் ஒரு மாதிரி இருந்துச்சு, டெல்லியில் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம அப்படி இப்படி இப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோமா. அதனால் அப்படி அப்படி இப்படி இப்படி இப்படின்னு இருக்கு. இதுதாங்க மக்களே குருகிராம் அப்படின்வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து ஐடி கம்பெனி தான் இருக்கும். எவ்வளோ ஐடி கம்பெனா கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஐடி கம்பெனி இருக்குங்க இந்த இடத்துல. செம்ம பிரம்மாண்டமான ஹைடைட் பில்டிங்காக சூப்பராக இருக்கும். இது பேரே வந்து சைபர் சிட்டி அப்படின்னு தான் கூட சொல்லுவாங்க. எங்க இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கு ரோடுன்னு சொல்லிட்டு. இந்த டெல்லி வேர்ல்டு கிளாஸ்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது இதாங்க உண்மை. என்ன ஒரு வேர்ல்டு கிளாஸ், எவ்வளோ பெரிய ரோடு, சான்ஸே இல்லைங்க. செம்ம அழகாக இருக்குங்க இந்த டெல்லி. டெல்லி வந்து இறங்கியாச்சுங்க மக்களே. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் இங்கே தங்கினோட குல்தீப் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம்னு எனக்கு தெரியல. குல்தீப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்கும். இங்கேருந்து அது பக்கமாக மேப்பில் காமிச்சது அதில் இங்கே குதிச்சிட்டேன் வண்டி. இப்போ ஐஎஸ்பிடி வரைக்கும் போவோம். போகிறதுனா போங்க. ராஜஸ்தான் வண்டி சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறாங்க. பஸ்ஸு சீட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. குட் ஒர்த் ஃபார் த மணி. பட் என்ன ரேட்டு கொஞ்சம் வில அதிகமாக இருக்கா மாதிரி இருக்குது. வேற எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த ரோடு ஏதோ சூப்பராக இருக்குங்க. ஏதோ காட்டுக்குள்ளார எக்ஸ்பிரஸ் மாதிரி நேராக வந்துக்கிட்டே இருக்குது. ஐ ஜஸ்ட் லவ் டு திஸ் ரோடு. வாங்க அப்படியே போவோம் நம்மளோட ஹாஸ்டலுக்கு. கரெக்டாக நம்ம ஆஞ்சநேயர் கிட்ட தாங்க இறக்கி விட்டு போயிருக்காங்க. இந்த தாண்டவம் படத்தில் வரல அந்த ஆஞ்சநேயர் கோயில் இது. மேலே மெட்ரோ, கீழே ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகணுமே. அப்போனா லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது இங்கே கொரோனா பீக்காக இருந்துச்சு. அதாவது ஜனவரியில் வந்தோம்.
இப்போ வந்து ஏப்ரல் மாதத்துல வந்துருவேன். லாஸ்ட்டே மூணு மாதம் முன்னாடி வரும்போது பஸ் ஈஸியாக செம்ம கடுப்பாக இருந்துச்சு. இப்போ எந்த இஷ்யூமே இல்லை, ஸோ ஜாலியாக நம்ம வந்து இந்த டெல்லியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. திஸ் இஸ் டெல்லி ஃபார் யூ. இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். லைஃப் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். ரூம் நல்லாயிருக்கும், வேறு 250 ரூபா தான். நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு தான் பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஹாஸ்டல்லாம் இருக்குது, ஹாஸ்டல்லாம் டெல்லியில் கொஞ்சம் காஸ்ட்லிப்பா. 350 ரூபா, 400 ரூபா அப்படின்ட்டு இருக்கும். பாய் பாய்.